இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேட்ச் மீ இஃப் யூ கேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படம் உண்மையிலே நடந்த ஒரு கதை, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பைலட் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இன்டர்வியூல அவர் கடந்து வந்த பாதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. இந்த படம் உள்ளாவே பிளாஷ்பேக்காக தான் இருக்கும். இப்ப அப்படியே பஸ் சீன் ஓபன் பண்ணா இன்னொரு பிளாஷ்பேக் உள்ள போகுது. அதுல பிரெஞ்சு போலீஸ் கிட்டத்துல அமெரிக்கன் போலீஸ் ஒருத்தர் பிராங்க்னு ஒருத்தன் உங்க ஜெயில இருக்கிறான், நான் அவனை பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம பிரெஞ்சு போலீஸ் ரொம்பவே கண்டிஷன் போடுறாங்க, இந்த சின்ன ஹோல் வழியா தான் அவனை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உள்ள போய் அந்த சின்ன வழியா பார்த்தா நம்ம ஹீரோவோட நிலைமை ரொம்பவே பரிதாபத்துக்குள்ளா இருக்கு, ரொம்ப இரும்புறான். அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில் ஃபுல்லாவே தண்ணி ஒழுகுது. நம்ம அமெரிக்கன் போலீஸ் ஆபீசர் பாத்துக்கிட்டே இருக்கும் போதே நம்ம ஹீரோ மயங்கி கீழே விழுறான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவனை கொண்டு வந்ததுல கையெல்லாம் அழுக்காயிருச்சுன்னு கழுவு பண்ண நேரத்துல தலைவன் எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி எஸ்கேப் ஆகும்போது நம்ம எஃப்ஏ தான் மறுபடி பிடிக்கிறாரு அவனை. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் சரண்டர் ஆயிட்டேன், என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இப்ப இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு நம்ம ஹீரோ சொல்ற பிளாஷ்பேக்ல போறோம். அவங்க அப்பா ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனு. அவர் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிய சொற்பொழிவு மாதிரி ஆத்து ஆத்துன ஆத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோக்கு நம்ம அப்பா எவ்வளவு மாசான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷத்துல இருக்கிறான். அன்பான குடும்பம் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது, எந்த கரடி பொண்ணு கொடுத்துன்னு தெரியல, அவர் பிசினஸ் எல்லாமே ஃபுல்லா லாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. நீ ரெண்டு பேர்ல யார் கூட வேணாலும் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே எக்ஸ் ஆகுது. நம்ம அப்பாட்ட காசு இருக்கிறதுனாலதான் அம்மா இருந்தாங்க, அப்ப உண்மையிலே பாசம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வேண்டாம்னு சொல்லிட்டு வெறிப்பிடிச்ச மாதிரி ஓடுறான். இப்படி ஒரு ஸ்கூல் பையன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இவனும் லேஸ்பட்டவன் கிடையாது, சரியால கேடி. இவன் எந்த அளவுக்கு கேடி அப்படிங்கறத ஒரு சம்பவம் மூலமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறான். அப்படி ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தன் இவனை இடிச்சு இவனை ரொம்பவே கேவலமா டீஸ் பண்றான். அதுக்கு நம்ம ஹீரோ பேர்ல அவனை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக நேரா அவன் இருக்க கிளாஸுக்கு டீச்சர் மாதிரி போய் அவனை வாசிக்க சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க காசே கிடையாது. இப்படி பேங்க்ல பேசிட்டே இருக்கும் போது அங்க வரக்கூடிய பைலட் எல்லாருக்குமே செமையா மரியாதை கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்தவனே இவனுக்கும் பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இப்ப பைலட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பணாம் அப்படிங்கிற ஏர்லைனுக்கு கால் பண்ணி என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே லாண்டரி கொடுத்துட்டேன், அதனால எனக்கு புது ட்ரெஸ் வேணும், 9 மணிக்கு எனக்கு பிளைட் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூ ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல, நாங்க ஒரு ஸ்டோர் சொல்றோம், அங்க போய் உங்க ஐடியா கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் நேரம் அங்க போய் வாங்கி வந்த ஒரு ஐடியா சொல்லிட்டு அங்க இருந்து பைலட் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நான் ஒரு கோ பைலட் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப பைலட் அவனுக்கிட்டே நார்மல் செக் கொண்டு போய் ஐடியா சொல்லுதான். அவன் கேட்காமலே அவனுக்கு மரியாதை கொடுத்து காசையும் எடுத்து கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது, சாதாரணமான செக்குக்கு $100 தான் கிடைக்குது, அதுவே அமெரிக்கன் ஏர்லைன் செக்கா இருந்துச்சுன்னா $300 வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். இப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இருக்குல்ல அந்த ஏர்லைன்ஸுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி போய் அங்க இருக்கக்கூடிய டீடைல் எல்லாத்தையுமே ஒருத்தர் மூலமா தெரிஞ்சுக்கிறான். அங்குள்ள செக் எப்படி இருக்கும், பைலட் எல்லாம் என்ன மாதிரி பேசுவாங்க, என்ன மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய செக் மாடலை வச்சு இவனே செக்கை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டான். செக்கை தயாரிச்சு ₹1 இல்லங்க ₹2 இல்லங்க $4 மில்லியன் கடன் இருக்கான். இது 1960 காலகட்டம் அப்படிங்கறதுனால யாராலையுமே இவனை கண்டுபிடிக்க முடியல. ஃபேக் செக் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கே 2 வாரம் ஆகும். ஆனா ஒரு FBI இவனை கண்டுபிடிச்சு இவன் இருக்கிற லார்ஜுக்கே போய் கன்ஃபைன்ல அவனை மடக்கிறாரு. அவன் அங்கிருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிருந்தான். எப்படி எஸ்கேப் ஆகுதானா, இந்த FBI அவனை பார்த்ததே கிடையாது. கன்ஃபைன்ல நிக்கிற FBI கிட்ட போய், நானும் FBI தான், உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, கீழே ஒருத்தன யாரோ ஒருத்தங்க கைது பண்ணிட்டு போற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதை சொல்லி அவன் அசிஸ்டன்ட் தான் கைது பண்ணிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எஸ்கேப் போயிடுறான். கடைசியில பார்த்தா அவன் தான் உண்மையிலேயே மோசடி பண்ணுவேன் அப்படிங்கறது தெரிய வருது. இப்ப அவன் செக் வச்சு எல்லா பேங்க்லயுமே பணம் எடுத்திருப்பான், அதுக்கு ஒரு பேர் யூஸ் பண்ணிருப்பான்ல, அது என்ன பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காமிக்ல வரக்கூடிய பிளாஷ் அப்படிங்கக்கூடிய கேரக்டரோட நேம். இப்பதான் நம்ம FBI இவனுக்கு 19 வயசு ஸ்கூல் பையன், அதனாலதான் இவனுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எதுவுமே இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவருக்கு பைலட்டா இருக்கிறது போராடுச்சு.
இருந்துச்சு. ஒரு நர்ஸ் பண்ண பாக்குறாரு, நர்ஸ் பண்ண பார்த்தோன்னே ஃபேக் டாக்டர் சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ணி நானும் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை லவ்வும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பொண்ணோட அப்பாட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எஃபிஐக்கு போன் பண்ணி, என்னை இதோட தேடுறத விட்டுருங்க, நான் கல்யாணம் பண்ணி வேற மாதிரி செட்டில் ஆக போறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நம்ம நல்லவனா திரும்பி வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அந்த எஃபிஐயும் $4 million நீ ஆட்டைய போட்டிருக்க, அதனால உன்னை சும்மாலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் இதை உங்கள்ட்ட சும்மா கெஞ்சி கேட்கணும்லாம் கேட்கல, சும்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒழுங்கா இருப்பேன், இல்லைனா நான் என் வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இந்த தலைவனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது, எஃபிஐ அவனை சுத்தி உடச்சு பிடிச்சிடுறாங்க. இதை பார்த்தவொடனே அந்த பொண்ணு கூட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாட்டிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஹீரோ. அந்த பொண்ணை விட்டுட்டு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ ஏர்போர்ட்டுக்கு வந்துடு, நம்ம அங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்ல, சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு அதே மாதிரி வருது. அந்த ஏர்போர்ட்ல பார்த்தா சுத்தி எஃபிஐ ஏஜென்ட் எல்லாருமே ரெடியா நிக்கிறாங்க இவனை பிடிக்கிறதுக்கு. அதை பார்த்தவொடனே அங்கிருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிறான். எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே ஒரு ஃபேக்கா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்து ஏர்ஹோஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்டர்வியூல செலக்ட் பண்ணி மொத்தமா எல்லா ஏர்ஹோஸ்டர்ஸையும் கூட்டுக்கிட்டு பைலட் மாதிரியே ஏர்போர்ட்டுக்குள்ள போக பொண்ணுங்களை பார்த்த எஃபிஐ இவனை போட்டு விட்டுறாங்க. இந்த தடவை இவன் ஈஸியா தப்பிச்சுட்டானே, இவனை எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூஸ் பண்ண செக் எல்லாத்தையுமே விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை கொண்டு போய் எக்ஸ்பெக்டா கொடுத்து இது எங்க இருந்து தயாரிக்கிறாங்க, இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த செக் எல்லாமே பிரெஞ்சுல ஒரு இடத்துல இருந்து தான் மேனுஃபேக்சர் ஆகுது, இதை அவனே தான் பிரிண்ட் பண்றான் அப்படிங்கறத சொல்றாங்க. பிரெஞ்சுல இவனுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க அம்மாவோட ஊர் அதுதான். சோ அங்க போய் தேடி பாக்குறாங்க. தலைவன் பிரிண்ட் அடிச்சுட்டு இருக்கும் போதே மாட்டிடுறான். இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது பிரெஞ்சு போலீஸ் வந்து பிடிச்சிடறாங்க. முதல்ல ஒரு பிளாஸ்பேக் சொன்னால இப்படித்தான் பிரெஞ்சு போலீஸ் மாட்டுறான். ஆனா பிரெஞ்சு கொடுமைப்படுத்துறதை எஃபிஐ ஏஜென்ட்டும் அதை வச்சு அந்த பேங்க்ல உள்ள ஆளுகள் எல்லாத்தையுமே பிடிச்சிடுறாரு. உடனே நம்ம எஃபிஐ ஏஜென்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் பேசி இவனை நான் எஃபிஐல வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் எத்தனை வருஷம் ஜெயில இருக்கணுமோ அத்தனை வருஷம் இவன் எஃபிஐல வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட கண்ட்ரோல்ல இவனும் பல கேஸுக்கு ஹெல்ப் பண்ணி உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கொடுக்குறான். இப்படி போயிட்டே இருக்க இவனுக்கு இந்த வேலையும் போர் அடிக்குது. இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் உண்மையிலே பைலட் ஆகணும், எல்லா நாடுகளுக்கும் சுத்தணும், எனக்கு ஒரு இடத்துல இருக்குது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பைலட் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் எக்ஸாம் எழுத போறான். அப்படி எழுத போகும்போது உனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் டைம், நீ காலையில வந்து அட்டண்டன்ஸ் போட்டோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பிக்கையா விடுறாரு. அவன் கரெக்டா 10 மணிக்குள்ள அங்க வந்து அட்டண்டன்ஸ் போடணும், ஆனா அவன் வர்ற மாதிரி தெரியல. இப்படி போயிட்டே இருக்க அவன் வந்தா பாப்போம், இல்லைன்னா அவனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணணும் தேடி கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு செக்கை செக் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் அதை கண்டுபிடிக்கவே முடியல. என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அந்த செக்கை வாங்கி செக் பண்ணி சொல்றான். வேற யாரு இல்ல, நம்ம ஹீரோ தான். ஒரு வழியா கஷ்டப்பட்டு படிச்சு இப்படித்தான் நான் பைலட் எக்ஸாம் பாஸ் ஆனேன், பைலட்டும் ஆகி இப்போ வேற லெவல்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார்ல, அவரு தன்னோட இன்டர்வியூ முடிக்கிறாரு. உலகத்திலே மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் இருந்த ஒருத்தர் எப்படி கஷ்டப்பட்டு பைலட் ஆனார் அப்படிங்கிறது தான் கதை. இதை ஒருத்தர் ரியலாவே பண்ணிருக்கிறார் அப்படிங்கும் போது ஆச்சரியமா தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டது அப்படிங்கிறது இருக்கு, நம்ம எந்த வே எடுத்துக்கிறோமோ அதுக்கேத்த பலன் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத அவரோட உண்மையான கதை மூலமா இந்த படத்துல நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா, பை பை, சி யூ.